வணக்கம் நண்பர்களே, கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். திருவள்ளுவர் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர் காதல் இப்படி ரசிச்சிருக்காரு, காதலை எப்படி உயர்வா இன்னும் ரசிச்சிருக்காரு அப்படின்றது இந்த குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. இரு நோக்கி இவளின் கண் உள்ளதொரு நோக்கு நோய் நோக்கு கொன்றன் தோய் மருந்து. என்னன்னா, பெண்கள் கண்ணில் மையிடுறாங்க இல்லைங்களா, ஒரு கண்ணில் இடுற மை தான் எல்லா காதல் நோய்களுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நோய் இருந்தால் கண்டிப்பாக மருந்து இருந்து தான் ஆகணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இன்னொரு கண்ணில் இடுற மை தான் எல்லா காதல் நோய்களுக்கும் மருந்தாக அமையுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இயல்பாக பெண்கள் அழகுக்காக இருக்கிற ஒரு மை தான் காதல் நோய்களுக்கான காரணமாகவும் மருந்தாகவும் அமையுது அப்படின்னு சொல்லி உவமை ஏற்று சொல்லிட்டுருக்காரு. இந்த குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களோட காதலியோ இல்லை மனைவியோ தொடர்ந்து கண்ணுக்கு மையிடுறாங்க, அது அவங்களுக்கு இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் காதலை இந்த குறள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். இப்படி ஒரு அழகான ஒரு குறள், இப்படி ஒரு காதல் ஒரு ஸ்பரிசமாக உணர்றதுக்கான ஒரு குரல் கொடுத்து திருவள்ளுவருக்கு இந்த டைட்டில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குரலோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.